மேடையில் இருக்கிற திரையுலக திறமையாளர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள், குறிப்பாக பால்கனி மேலே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த படத்தில் வந்து நானும் மதன் கார்கி மட்டும் எழுதலை, நான்கு பாடலாசிரியர் யுகபாரதி ஒரு பாட்டில் இருக்கிறாரு, விவேகானந்த வாஸ்துமேனு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதன் கார்கி என் பாட்டு பாக்கு போட்டு நல்லா இருக்கு, ரைமிங்காக இருக்குன்னு சொன்னார். அவர் வந்து கண்ணன் ரொம்ப அருமையாக எழுதுவார் பல பாடல்கள். மதன் கார்கியின் பாடல்கள் எனக்கு மிக மிக பிடித்த பாடல்கள். ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை சொல்வதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். மதன் கார்கியின் பெயரை சொன்னதற்கு அவருக்கு என்னுடைய நன்றி. பொதுவாக நந்தகுமார் சார் வந்து ஒரு திறமையான, நல்ல, பண்புள்ள, அன்புள்ள இயக்குனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் பழகின பாட்டு எழுதும்போது வீட்டுக்கு வந்து சந்தித்தார். அந்த மாதிரி இயக்குனர்கள் இன்றைய காலத்தில் இருப்பது அரிதாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எழுதின நிறையா எழுதி கொடுத்தேன் அவருக்கு. பொதுவாக இந்த என் பாட்டு சூழ்நிலை என்னென்னா, லவ்வில் பஞ்சரான ஒரு பார்ட்டி, குடிச்சிட்டு பாரில் பாடுறது, இந்த மாதிரி பல பாடல்கள் எனக்கு தொடர்ந்து வருது. அதை பாக்கு போட்டு நாக்கு போச்சு, ஸ்மோக்கு போட்டு மூக்கு போச்சு, லவ்வில் மாட்டுனா டாரு தாண்டா, பொண்ணை பார்த்து கண்ணு போச்சு, மொத்த லைஃபு முடிஞ்சு போச்சு, வேதனை தாங்கலை நெஞ்சு தாண்டா, கண்ணாடி போலனா நொறுங்கித்தான் கிடக்கிற பெண் மனசு கல் தாண்டா அப்படின்னு தொடங்கும். சரணம் பார்த்தீங்கன்னா, குடிகாரம் உருவாக பொண்ணுங்க தான் காரணண்டா, மனசுக்குள்ளே அவ இருக்கா சரக்கடிச்சு மறக்கணுண்டா, பிறந்த நாள் உண்டு இறந்த நாள் உண்டு, அவளை மறந்த நாள் இங்கே உண்டா சொல்லு, காதல் என்பது ஓட்டக்கப்பல், நடுவில் கவுத்துப்படும் கொஞ்சம் தள்ளி நெல், அந்த மாதிரி வரும். இப்போ ட்ரெண்டி இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த வரிகளுக்கு முழு பொறுப்பு நான் கிடையாது, இயக்குனர் சொன்ன சூழல், அவர் தேர்ந்தெடுத்தது அந்த வரிகள் எல்லாம். மொத்த பொறுப்பும் அநேகமாக 90% வந்து நந்தகுமாரை தான் சாரும். இந்த படம் வந்து நந்தகுமார் சார் திறமையாக இயக்கியிருக்கிறாருன்னு நம்புகிறேன். ஏன்னா நாகேஷ் சார், ஆனந்த் பாபு சார் அவர்களை விடவும் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கஜேஸ்வரர் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.